பயிற்சி 7.1 தேர்ட் சம் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேர்ட் சம், ஒரு உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம். ஸோ உள்ளீடற்ற அரைக்கோளம் பார்த்துருக்கோம், உள்ளீடற்ற உருளைன்னு ரெண்டு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு உருளை இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதா என்ன சொல்கிறாங்க, உள்ளீடற்ற உருளை. இப்போ ஒரு உருளைக்குள்ளே ஒரு உருளை ஷேப்பில், அதாவது இந்த சுரங்கப்பாதை இருக்கா, ஸோ இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், நடக்கலாம். அப்போ இது வந்து ஒரு உருளை ஷேப்பில் தானே இருக்கும் அந்த சுரங்கப்பாதை. அந்த உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம், ஸோ இது வந்து உட்புற ஆரம் ஸ்மால் ஆர். இங்கேருந்து வர்றது நமக்கு என்னது, கேபிட்டல் ஆர், வெளிப்புற ஆரம். வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். ஸோ நீளம், நீளம்ங்கிறது நமக்கு என்னது, உயரம் தான். ஸோ நீளம் உயரம் எல்லாம் ஒன்று தான். இந்த உயரம் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எவ்வளவு, 13 சென்டிமீட்டர். அதன் தடிமன், ஸோ தடிமன்கிறது எது, இதுதான் இதுதான் வந்து இதோடைய தடிமன். ஸோ தடிமன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் தடிமன் கொண்டது. எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா எழுதிக்கலாம். உருளையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 2π கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹச்சு சதுர அலகுகள். இப்போ நமக்கு வந்து ஆர் தெரியும், பையோட மதிப்பு தெரியும், உயரம் தெரியும். நமக்கு வந்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ உட்புற ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும். உட்புற ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், தடிமன் ஈக்குவல் டு வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் மைனஸ் உட்புற ஆரம் ஸ்மால் ஆர். ஸோ இதே மாதிரி ஒரு சம்மு வந்து நம்ம எடுத்துக்காட்டு 7.4 பண்ணிப்போம். நீங்கள் அந்த சம்மு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு வந்து உட்புற ஆரம் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த வெளி உட்புற ஆரத்தை நம்ம அப்படியே வச்சுக்கணும். ஸோ இந்த வெளிப்புற ஆரம் வந்து நம்ம என்ன செய்யணும், வெளிப்புற ஸோ உட்புற ஆரம் மைனஸ் ஆர் இங்கிட்டு வந்துச்சுன்னா வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் ஸோ இந்த வெளிப்புற ஆரம் வந்து நம்ம என்ன செய்யுது, இந்த ப்ளஸ் இந்த தடிமன் அதாவது இது வந்து ப்ளஸ்ல இருக்குது. அப்போ அங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது, மைனஸில் ஆறிடும். ஸோ மைனஸில் நம்ம என்னது அங்கிட்டு கொண்டு போகணும். ஈக்குவல் டு நமக்கு என்னது, கேபிட்டல் ஆர் வந்து என்னது 16 மைனஸ் தடிமன் வந்து 4. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னது, 16ல 4 போச்சு நமக்கு என்னது, 12 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வந்து எல்லா வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ அதாவது மைனஸ் ஆர் உட்புற ஆரம், தடிமன் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இந்த மைனஸில் வந்து இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், உள்ளே கொண்டு போய் பெருக்குவோம், மைனஸ் உள்ளே கொண்டு போய். அப்போ நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் தடிமன் ப்ளஸ் ஆர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படியும் திருப்பி எழுதிக்கலாம், ஆர் மைனஸ் தடிமன். ஸோ அதுதான் வந்து எழுதியிருக்கேன், ஆர் மைனஸ் தடிமன் சொல்லிட்டு. அப்போ ஆர் வந்து 16, தடிமன் 4. இது வந்து கழிச்சோன்னா நமக்கு வந்து உட்புற ஆரம் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எல்லா வேலையும் என்ன செய்யணும், அந்த மொத்த புறப்பரப்பில் அப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு 2 × 22/7, கேபிட்டல் ஆர் வந்து 16 ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து என்ன கண்டுபிடிச்சோம், 12 12. அடுத்து 16 − 12 ப்ளஸ் உயரம் வந்து நமக்கு எவ்வளவு, 13 ஈக்குவல் டு 2 × 22/7 இன்ட்டு, இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா 28 இன்ட்டு. ஸோ இதை கூட்டி நம்ம கழிச்சுனா என்னது, நமக்கு 17. இப்போ 7th டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா 7 × 28 ஈக்குவல் டு 44 × 68. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 2992 cm² வரும். 44 68 எட்டுனாங்க, 32 × 3 35, 24 2 26. ஸோ 2 9 9 2 இதான் நமக்கு என்னது, உருளையின் மொத்த புறப்பரப்பு. ஸோ உருளையின் மொத்த புறப்பரப்பு.
புறப்பரப்பு ஈக்குவல் டு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, உட்புற ஆரம். ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து தடிமன் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மாலர். இதுலேருந்து நமக்கு எது தேவையோ அதை கொண்டு வந்து என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து ஃபோர்த்து சம், பிக்யூஆர் என்ற செங்கோண முக்கோணத்தில். ஸோ செங்கோண முக்கோணம் இதான் நமக்கு வந்து, செங்கோண முக்கோணம் பிக்யூஆர். இதில் கியூஆர் வந்து 16 சென்டிமீட்டர், பிஆர் வந்து 20. ஸோ இது சாய்வாக இருக்குதா, அப்போ இது நமக்கு என்னது சாயுயரம்னு எடுத்துக்கலாம், சாயிரம் எல். ஸோ இது வந்து நமக்கு என்னது ஆரம்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஆரம் வந்து நம்ம வட்டத்தின் மையத்துலேருந்து இந்த மாதிரி கொண்டு போகிறோமா. ஸோ இது வந்து ஆரம், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உயரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு செங்கோண முக்கோணம் வந்து ஃபார்முலா எப்படி, பிக்யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, செங்கோண முக்கோணம் நமக்கு ஃபார்முலா என்னது, கர்ணம் ஸ்கொயர்ட், பிஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர்ட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், பிக்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிக்யூ தானே நமக்கு வேணும், அப்போ பிக்யூ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர் அங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது, ஸோ ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர் வந்து அங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது மைனஸ் ஆகிடும், பிஆர் ஸ்கொயர்டு மைனஸ் கியூஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு நமக்கு பிஆர் ஸ்கொயர்டு ஃபார்ம் இது மதிப்பு கொடுத்துருக்காங்க 20 ஸ்கொயர்டு மைனஸ் கியூஆர் ஸ்கொயர்டுக்கு வந்து 16 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 400 மைனஸ் 16 16 256 பிக்யூ ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயர்டு வந்து அங்கிட்டு போகும்போது நமக்கு என்னது ரூட்டாக மாறிடும். ஸோ ரூட் இதை நம்ம கழிச்சோம்னா என்ன வரும், 144. ஸோ 144 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 12. அப்போ பிக்யூ ஈக்குவல் டு எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, கியூ வந்து 90 டிகிரி. ஸோ கியூ வந்து 90 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன செய்யணும், இந்த செங்கோண முக்கோணத்தில் நம்ம என்ன செய்யணும், இந்த லெட்டர் வந்து மார்க் பண்ணணும். கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சுகளாக கொண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து உயரம்லாம் எழுதிக்கலாம், உயரம் ஹச் ஈக்குவல் டு என்னது 12 சென்டிமீட்டர், ஆரம் ஈக்குவல் டு எவ்வளவு 16 சென்டிமீட்டர். ஸோ கியூஆர் மற்றும் பிக்யூவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிக்யூவா இதே ஷேப்பில் இருக்கும் பொழுதும் இப்போ இந்த கியூவை மையமாக வச்சு இதை அப்படியே திருப்புறோம். ஸோ திருப்பும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்புகளை ஒப்பிடுங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது இது உங்களுக்கு கூம்பு மாதிரி இருக்கும், இந்த கியூவை மையமாக வச்சு நமக்கு திருப்பும்போது இது என்னது நமக்கு கூம்பு மாதிரி இருக்கா. ஸோ இந்த ரெண்டு அப்போ அளவு இங்கிட்டு மாறும், இந்த இந்த கியூ பிங்கிறது வந்து நமக்கு என்னது இந்த சைடு வந்துடும். ஸோ கியூ ஆர்பிங்கிறது நமக்கு கீழே வந்துடும். ஸோ அளவு மாறுபடும், இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும், வளைபரப்பு கண்டுபிடிச்சி ரெண்டு கூம்பின் வளைபரப்பை நம்ம என்ன செய்யணும், ஒப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து பிக்யூவை மையமாக வச்சு நம்ம பண்ணிக்கலாம், பிக்யூவை மையமாக வைத்து கூம்பின் வளைபரப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சர் அப்படியே வச்சேவும் நம்ம என்ன செய்யலாம், வளைபரப்பு கண்டுபிடிக்கலாம். கூம்பின் வளைபரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பையாரியல் சதுர அலகுகள். ஸோ இங்கே பை வந்து 22/7 இன்ட்டு, ஆரம் வந்து 16 இன்ட்டு, சாயுயரம் வந்து 20. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பையோட வேல்யூ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ பையை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம், அப்போ 16 20 தான் எவ்வளவு, 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நமக்கு என்னது பிக்யூவே மையமாச்சு. அடுத்து கியூஆரே மையமாக வச்சு செய்யணும். ஸோ கியூஆரை நம்ம இப்படி திருப்பும் போது நமக்கு என்னது கியூஆர்பின்னு வந்துடும். ஸோ இது 16, இது வந்து நமக்கு 12, இங்கே கீழே 20. இப்போ இதோடைய கியூஆரை கியூஆரை சுழற்றும் போது, இது வந்து கியூஆரை நம்ம சுழற்றும் போது இதோடைய சாய் உயரம் வந்து நமக்கு எவ்வளவு, 12. ஸோ ஆரம் வந்து நமக்கு 16. இப்போ கூம்பின் வளைபரப்பு, இப்போ வந்து கியூஆரை நம்ம மையமாக வச்சு சுழற்றும் போது நமக்கு அளவு மாறுபடுது, அப்போ இதோடைய வளைபரப்பு நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் வந்து 16 இன்ட்டு சாயிரம் 12. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 192 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து நமக்கு கியூஆரை. ஸோ இப்போ வந்து பிக்யூவோட மதிப்பு நமக்கு என்னது 320 பை
சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ நமக்கு அதிகம், பிக்யூவோட வேல்யூ தான் அதிகம். ஸோ கியூஆரோட மதிப்பு வந்து கம்மி, 320 பை கிரேட்டர் தான் 192 பை.